ஹலோ நண்பீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் கடலை மாவும் ரேஷனில் கொடுத்த வெள்ளறவை கொஞ்சம் நெய் எல்லாம் சேர்த்து செஞ்ச சூப்பரான கடலை மாவு பர்ஃபி தாங்க இது கடலை மாவில் பர்ஃபி செய்ய முடியுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வாயில் போட்டுன்னா கரைஞ்சி போகக்கூடிய டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம செய்யலாங்க இந்த கடலை மாவு பர்ஃபி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு பெரிய ஸ்வீட் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஸ்வீட்டுடைய டேஸ்ட்லேயே இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த கடலை மாவு வச்சு நீங்கள் இது வரைக்கும் மைசூர்பா தான் செஞ்சுருப்பீங்க அதுக்கு கூட எல்லாம் சரியாக வரல ஏன்னா மைசூர்பா சரியாக வராது ஆனால் இந்த கடலை மாவு பர்ஃபி பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாங்க இது வரைக்கும் தையல் தடல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தானே என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வருங்க இப்போ ஒரு ட்ரே எடுத்துக்கலாங்க இது வந்து கேக் ட்ரே தாங்க நான் வந்து இதை தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு பிளேட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அதில் நெய் தடவிக்கலாங்க இப்போ அதில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் அதை சுற்றியும் நெய் தடவிக்கலாங்க நெய் அல்லது எண்ணெய் இருந்தாலும் சரிங்க எங்கிட்ட நெய் இருக்கிறனால நெய் தடவிருக்கேன் இதில் தான் நம்ம வந்து அந்த பர்ஃபி கழுவையை கொட்ட போகிறோம் தாங்க இது பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச பாதாம் எடுத்து இந்த ட்ரேயில் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தரும் அதுக்காகத்தான் இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட பாதாம் இல்லைன்னா நீங்கள் கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ வந்து ஒரு அரை கப் சக்கரையை மிக்சி ஜாரில் போட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க சர்க்கரை பொடி வச்சு தான் இதை ஸ்வீட் பண்ண போகிறோம் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேங்க இதிலிருந்து சரியாக நம்ம வந்து அரை கப் அளவுக்கு நம்ம பவுடர் சுகர் எடுத்துக்கலாங்க மிகச்சரியான சரியான அளவுகள் சொல்லியிருக்கேன் இந்த அளவில் எந்த மாற்றமும் பண்ணாமல் நீங்கள் இந்த பர்ஃபி செய்யுங்க ஒரு அஞ்சு இலக்காய் எடுத்துக்கலாங்க அதை இந்த மாதிரி இடிக்கல்ல வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாங்க நமக்கு அஞ்சு இலக்கை எடுத்தோம் அப்படின்னிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கிடைக்கும் இதில் இருந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம சேர்த்திக்க போகிறோங்க இது மாவு சளிக்கிற சல்லடைங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாங்க கடல் மாவு சேர்த்தி ஒரு பாத்திரத்தில் இந்த கடல் மாவை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள் பூச்சிகள் தூசு எது இருந்தாலுமே நமக்கு வந்து மேலே தங்கிக்கும் நமக்கு ப்யூர் கடலை மாவு கீழே கிடச்சிடுங்க இப்போ இது கூட ரேஷனில் கொடுத்த வெள்ள ரவை கால் கப் சேர்த்திக்கிறேங்க உங்கள்கிட்ட எந்த வெள்ளரவை இருந்தாலும் அதை சேர்த்திக்கோங்க இதை சேர்த்தி நம்ம நல்லா கலந்து விட போகிறோங்க இந்த கடலை மாவும் ரவையும் ஒன்றோட ஒன்றா நல்லா கலக்கணுங்க அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க எந்தளவுக்கு கலந்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபிக் பர்ஃபெக்டாக வருங்க இப்போ ஒரு நான் ஸ்டிக் அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க ஸ்டவ் மிதமான தீலேயே இருக்கட்டுங்க இந்த நெய் லேஸாக உருகி வந்தோன்ன நம்ம வந்து இந்த கடலை மாவு ரவைக்கலவே இது கூட போட்டு கிளறிட்டே இருக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கிளறணுங்க இது வந்து லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் அடுப்பை மட்டும் மிதமான தீலே வச்சுக்கோங்க மொத்தமாக எனக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்பட்டுதுங்க முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டோம் நான் இதை அப்படியே கிளறிட்டே இருக்கேன் கட்டிகள் சேராமல் நீங்கள் வந்து கலந்து விட்டுகிட்டே இருங்க இதை மாதிரி கிளறிட்டே இருங்க இப்போ மறுபடியும் நான் தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்குவேங்க பாருங்கள் இப்போ உதிர உதிரியாக வந்துருச்சு இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேங்க இது மூணாவது டேபிள் ஸ்பூன் எனக்கு மொத்தமாக அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்திட்டு இருக்கேங்க இதையும் சேர்த்து மிதமான தீயில் வச்சே நீங்கள் கிளறிட்டுருங்க எக்காரணத்தை கொண்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இது பாருங்க நாலாவது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்ங்க அதையும் இது கூட சேர்த்தி நல்லா கலந்துட்டே இருக்கேங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றும் பொழுதுதான் இந்த கடலை மாவுலேருந்து அந்த நெய் கக்க ஆரம்பிக்குங்க நான் வந்து உருக்காத நெய் அப்படிங்கிறதுனால அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நீங்கள் உருக்கணும் நெய்யாக இருந்தால் அளவுகள் கொஞ்சம் மாறுபடும் ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் தேவைப்படுங்க இது பாருங்கள் அஞ்சாவது டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ ஊற்றிருக்கேன் இந்த நெய் ஊற்றணுன்னு இந்த கடலை இருந்து அந்த நெய் அப்படியே கக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் அப்போ இது அப்படியே லிக்யூட் பதத்துக்கு மாறும் பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு மாறுங்க இப்போ கையெடுக்காமல் நீங்கள் கலந்துகிட்டே இருங்க இந்த மாதிரி கிளறிகிட்டே இருக்கணுங்க இது லேசாக கலர் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வருங்க அது வரைக்கும் இதை கிளறிகிட்டே இருங்க இப்போ இது கூட வாசனைக்காக நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஏலக்காய் தூள் அதுல இருந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க ஏலக்காய் தூள் சேர்த்துனீங்க அப்படின்னீங்கன்னா தான் இந்த பர்ஃபி சூப்பரான வாசனையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்துட்டே இருக்கலாம் இப்போ இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருங்க பாருங்கள் லைட் எல்லோல்லேருந்து கொஞ்சம் டார்க் எல்லோவுக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த சமயத்தில் நம்ம பவுடர் சுகரை இது கூட அரை கப் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க ஒட்டு மொத்தமாக கலந்துராதிங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்ச சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கங்க நான் சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே இது ரொம்ப ஈஸியாக பிக்னர்ஸ் கூட பண்ணிடலான்னு இந்த சக்கரை பொடி இது கூட கொட்டணுன்னே இது கெட்டியாக ஆரம்பிக்குங்க இதே நீங்கள் சக்கரை சேர்த்திருந்து வந்தீங்க அப்படின்னா இது மறுபடியும் உருக ஆரம்பிக்கும் பதமெல்லாம் கெட்டு போய் இது கல் மாதிரி ஆயிருங்க அதனால தான் நான் வந்து சக்கரை பொடி பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ பாருங்க நல்லா திறந்து வந்துட்டு இருக்குங்க இது அப்படியே மாறிட்டு இருக்கு பாத்தீங்களா இது தாங்க சரியான பதம் இந்த மாதிரி மிதமான தீல வச்சு நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா தான் இதே மாதிரி பர்ஃபெக்டான கலர்ல கிடைக்குங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாங்க இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா பாதாம் கொட்டி ஒரு ட்ரே அந்த ட்ரேல தான் இதை கொட்ட போறேங்க அந்த ட்ரேல கொட்டி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சொல்கிறேங்க இந்த மைசூர் பாக் கட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி பக்குவத்தில் தான் வருங்க ஆனால் மைசூர் பாலில் தோற்று போயிருங்க அந்த அளவுக்கு ரிச் டேஸ்ட் இருக்குங்க இப்போ இந்த கலவையை இது கூட நம்ம கொட்டிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ மினி மினிப்பாக இருக்குதுன்னு சொல்லி மைசூர்பா செய்ய தெரியாதவங்கள்லாம் இனிமேல் வந்து இந்த கடல் மாவு பர்ப்பி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எங்க ஸ்வீட் வாங்கினேன் எந்த கடையில் வாங்கினேன் அப்படின்னு தான் கேட்பாங்க அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க இப்போ இதெல்லாம் கொட்டியாச்சுங்க கொட்டி ஈவனா இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க பாருங்க இந்த கரண்டி வச்சு இப்படியே மேலே நல்லா தட்டி விடுங்க தட்டி விட்டீங்க அப்படின்னாலே அதோடய மினி தன்மை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம் அப்படின்னிங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அவங்க கெட்டி ஆகிறதுக்கு பாருங்கள் இப்போ நல்லா இதை டேப் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி டேப் பண்ணி விடும் பொழுது கீழே வச்சோம் பார்த்தீங்களா பாதாம் அதெல்லாம் அப்படியே மேலே லைட்டாக மேலே எலும்பி வந்து சென்ட்ரு பகுதிக்கு வந்துக்கும் அதனால தான் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க அப்படின்ற இன்றைக்கி நான் வந்து இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் தான் வச்சு எடுக்க போகிறேங்க ஏன்னா நமக்கு குயிக்காக சாப்பிட்ணும் இல்லையா மணக்க மணக்க பர்ஃபி செஞ்சுட்டு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் வெயிட் பண்ண முடியாது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் வைக்காம இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேங்க ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் தாங்க ஒரு மணி நேரத்தில் இது நமக்கு கெட்டி ஆயிருங்க ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வெளியெடுத்து காட்டுறேங்க பாருங்க ஒரு மணி நேரத்தில் சூப்பராக கெட்டி ஆயிடுச்சு பாத்தீங்களா இப்போ இந்த கார்னர்ல இருந்து நம்ம இதை லேசாக நம்ம வந்து அப்படியே கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு வந்து அந்த இருந்து ரிமூவ் ஆகி வரும் இப்போ ஒரு பிளேட்டை மேலே வச்சு அப்படியே கவுத்தி மேலே ரெண்டு தட்டு தட்டினீங்க அப்படின்னீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த பிளேட்டுக்கு மாறிக்கும் பாருங்க அந்த பிளேட்டுக்கு வந்தாச்சு மேலே நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதாவது மேலையில் கீழே போட்டிருந்தோம் அது இப்போ மேலே வந்திருக்கு இப்போ அந்த பட்டர் பேப்பரை நம்ம உரிச்சு எடுத்துடலாங்க உரிச்சு எடுத்துட்டாலே தெரியும் பாருங்க நம்ம கீழே கொட்டின பாதாமெல்லாம் டேப் பண்ணனால பாதி தான் கீழே இருக்குது பாதி வந்து அந்த பர்ஃபிக்குள்ளே போயிருக்குங்க இப்போ இதை கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஸ்கொயர் ஸ்கொயராக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேங்க பாருங்கள் ஒரு பூ மாதிரி ஒரு எட்டு இதழ் வர மாதிரி நான் அதை கட் பண்ணி எடுக்க போகிறேன் நம்ம கட் பண்ணி எடுக்கிறது கூட ஒரு களை தாங்க பாருங்க இதை கட் பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே மணக்க மணக்க இருக்குங்க என் பொண்ணுக்கு பக்கத்துலன்ட்டு சீக்கிரம் கட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டா எவ்வளோ ஈஸியாக நம்ம பர்ஃபி செஞ்சுருக்கோன்னு இப்போ எதை எடுத்து உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுற பாருங்க கைகளாலே உடச்சிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பாதாமெல்லாம் பாருங்கள் அங்கே உள்ளெல்லாம் போய் இது கூட அந்த பாதாமை கடிச்சு சாப்பிடும் பொழுது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க உண்மையாலுமே சொல்கிறாங்க நான் இப்படி ஒரு ஸ்வீட் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை ஸ்வீட் கடையில் கூட இப்படி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டதில்லைங்க இந்த பாதாமோட இந்த கடலை மாவு பர்ஃபி இந்த கடலை மாவு வந்து நெய்யிலையும் வதங்கினால சக்கரப்பொடி சேர்த்துனால ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இதை அப்படியே உடைச்சு வாயில் போட்டுன்னா அப்படியே கரைஞ்சி போயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சாச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்திடலாமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ எடுத்திருக்கேன் ஃபோட்டோ எடுக்கிறக்காகவும் வீடியோக்காகவும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ உடச்சாச்சுங்க இதுல ஒரு பீஸ் அப்படியே கிள்ளி வாயில போட போகிறேங்க வாயில் போட்டோன்னே கரைஞ்சிருச்சு அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க எங்க அம்மா எப்பவுமே வந்து நைட் டைம்ல ஸ்வீட் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த பர்ஃபி கொடுத்தனா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்கங்க இந்த பர்ஃபி செய்யறதும் ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ரிச் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் யாருக்காவது பலகாரம் கொண்டு போவீங்க பார்த்தீங்களா அந்த சமயத்தில் நீங்கள் கடைகளில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஸ்வீட் மட்டும் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் கொடுத்து பாருங்கள் இது எந்த கடையில் வாங்குனீங்க அப்படின் தான் சத்தியமாக கேட்பாங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் இருக்குங்க இந்த மாதிரி கடலை மாவு ரவை வச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பரான கடலை மாவு பர்ஃபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னு வீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கெல்லாமே தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கட்டும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி